எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு ஸ்பெஷல், கொள்ளு பருப்பு, அப்புறம் கொள்ளு ரசம், இது ரெண்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு பருப்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதில் சம்டைம்ஸ் குப்பைங்கள்லாம் இருக்கும், அதனால் ஒரு 2-3 டைம்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கணும். வந்து இப்போ கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம இந்த வேக வச்ச தண்ணியில் தான் ரசமும் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம 3 விசில் விட்டால் போதும். அடுத்ததாக ஒரு பேன் காய வச்சுருக்கேன், அதில் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் 1 கப்பு கருவேப்பிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் 1 சின்ன தக்காளியை இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி வதங்குறதுக்காக நான் லைட்டாக அதில் உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 2 வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன், அதனால 2 தான் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து 4-5 வரைக்கும் மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் வந்துட்டு நான் இதில் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த தண்ணியை தான் நாம் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் வந்து 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். தண்ணி வந்துட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம தக்காளி போட்டுக்கிட்டோன்னா நம்ம கரைக்கும் போது அது சீக்கிரம் கரைஞ்சிரும், அதனால நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கொள்ளுப்பருப்பு, அதுக்கப்புறம் அந்த வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆறிடுச்சு. இப்போது நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொள்ளு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காய தக்காளி, அதையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதே மாதிரி இதை வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, நம்ம வந்து கெட்டியாக அந்த துவையல் டெக்ஸ்சரில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு பதத்தில் தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப மையாகவும் அரைக்கலை. இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பேன்லேயே எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கல, அப்படியே அந்த பேன்லேயே இதை நான் போட்டுக்கிறேன். இதை வலிச்சு போட்டுட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை, லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இதில் வந்து 1-2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து ஆஃப் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயில் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ அதனால சேர்க்க போகிறோம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பல் பூண்டை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பல் பூண்டு, ஒரு ரொம்ப சின்னோண்டு சைஸில் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இதையெல்லாம் சேர்த்துட்டு நான் மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. அடுத்ததான் நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பருப்புக்கு ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, தக்காளி நல்லாவே நம்ம வந்து கரைக்கிற பதத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ அதை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை கரைச்சி எடுத்துட்டேன். கரைக்கும் போதே உப்பும் போட்டு கரைச்சிட்டேன். இப்போ இந்த தக்காளி தோலெலாம் இருக்கு இல்லையா, இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு நாலஞ்சு வெந்தயம், ரொம்ப ஒரு ஸ்பூன் போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த சீரகம் மிளகு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டாக கிள்ளி. லைட்டாக பெருங்காயத்தூள், இதை லைட்டாக கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி, கொள்ளு தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இல்லையா கரைக்கும் போது, அதனால் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்குறேன். அவ்வளோதான், இது லைட்டாக வந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரசம் வந்து கொதிச்சிருச்சு லைட்டாக. இப்போ நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொள்ளு பருப்பு அப்புறம் கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பாட்டில் கலந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். சாப்பிடும்போது நம்ம வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், தாராளமாக சாப்பிடுவாங்க. அடுத்தது ரசம் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுவும் சளி இருக்கிற டைமில் இந்த ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இது இந்த கொள்ளு ரசம் வந்து சளியெல்லாம் வெளியேற்றிடும். இதில் சீரகம் மிளகு அது எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்பவும் நல்லதும் கூட. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.